Hi friends, welcome to our channel, Deepa's Home. If you are first time watching our channel, please subscribe. Subscribe and click the bell button. Then you will get videos for the notification. Okay friends, let's go to the video. Wednesday, I am going to edit a video in the morning. If you look at the morning, I am going to make breakfast and lunch vegetable biryani. சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கையோட க்ளீனிங் எல்லாமே முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து சம்யுக்தாக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது. ஸோ மதியானம் ஸ்கூலுக்கு போகணும். அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங்கே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் ஒரே சாப்பாடாக வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் காய்கறி எல்லாம் போட்டு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுருந்தேன். திஷாந்துக்கு பார்த்திங்கன்னா பிரியாணி ஐட்டம்ஸ்னாவே ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கேரட் சாப்பாடு பீட்ரூட் சாப்பாடுன்னு தனித்தனியாக செஞ்சு கொடுத்துட்ருந்தேன். பொரியல் மாதிரி செஞ்சுட்டு அதில் சாப்பாடு வந்து மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். அது வந்து பிடிக்கவே மாட்டேங்குது, ஜாஸ்தி சாப்பிட்டே வரமாட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அதவே வந்துட்டு பிரியாணி மாதிரி செய்யலான்ட்டு பிரியாணி செய்கிற மாதிரியே வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதோட பார்த்திங்கன்னா துருவன கேரட்டோ இல்லை துருவன பீட்ரூட்டோ ஆட் பண்ணி நம்ம சாப்பாடு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா பிரியாணி டேஸ்ட்டில் சாப்பிட்டு வந்துடுறாங்க. சாப்பாடு வச்சு குக்கர் வந்து மூடி வச்சாச்சு. விசில் வரதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மற்ற ஒர்க்கெல்லாம் முடிச்சுக்கலாம். துணி வந்து மிஷினில் போடலான்ட்டு அதுதான் போட்டு விட்டுருந்தேன். இது வாஷ் பண்ணி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகும். ஸோ அதுக்குள்ளே நம்ம மற்ற ஒர்க்கை முடிச்சுக்கலாம். இந்த குட்டி குட்டி பாட்டில் வச்சுருந்த மணி பிளான்ட்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வாடி போச்சு. ஸோ இதில் மண்ணெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு டப்பா ஆட் பண்ணிவிட்டு அதில் தண்ணி ஃபில் பண்ணி அதில் வந்து மணி பிளான்ட் வைக்கலான்ட்டு இருக்கேன். ஈவினிங் தான் வந்துட்டு அந்த ஒர்க்கை வந்து பண்ணணும். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன், திஷாந்த் வந்து ஆப்பிள் வந்து ஸ்நாக்ஸ்க்கு கொடுத்து விட்டால் அதை சாப்பிட்டே வரமாட்டேங்கிறான். ஆனால் இப்போ பனானா கொடுத்து விட்டுட்ருக்கேன், அதை வந்து சாப்பிட்டு தான் வந்துட்டுருக்கான். சீக்கிரமாக சாப்பிட்றேம்மா, நான் தான் ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிச்சிட்றேன்ட்டு அவனுக்கு ஒரு குஷி. அதனால் ஒரே ஒரு பனானா போதும்னு சொல்லிவிட்டு அதை தான் வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்கான். சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து பிளேட்டில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஆறினோடனே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து சாப்பிட்ருவாங்க. கையோட லஞ்சுமே எல்லாமே பேக் பண்ணி முடித்தாச்சு. ஸ்நாக்ஸுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் கொண்டு போயிட்டுருக்கான். ஃப்ரூட்ஸ் இல்லைனா ஜூஸ் இது தான் ரெண்டுமே மாற்றி கொண்டு போயிட்டுருக்கான். பொமக்ரானட்லாம் ஜூஸ் மட்டும்தான் குடிப்பான். ஸோ ஃப்ரூட்ஸாக பார்த்திங்கன்னா ஆப்பிள் பனானா மட்டும்தான் கொண்டு போகிறான். ஸ்கூலுக்கு பசங்களை பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து பாதி ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ நைட்டே பார்த்திங்கன்னா அரிசி உளுந்து இது எல்லாமே வந்து ஊற வச்சுருந்தேன். அவங்களாம் கிளம்புனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து உளுந்து போட்டு விடுறேன். எப்போவுமே அரிசியில் தான் வந்துட்டு வெந்தயத்தை ஆட் பண்ணுவேன். பட் இந்த லாஸ்ட்டு 2 டைம்ஸாக வந்துட்டு உளுந்தில் வந்து ஊற வச்சிட்ருக்கேன். இது வந்து அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. உளுந்து ஆட்டி முடித்ததுக்கப்புறமா கையோட அரிசியும் வந்து ஆட்டி முடித்தாச்சு. இந்த அரிசி உளுந்து இதெல்லாம் ஊற வச்ச தண்ணியை வந்துட்டு செடிக்கு தான் எப்போவுமே ஊற்றுறது. ஊற்றினோம் அப்படின்னா நல்ல க்ரோத் இருக்கும். ஸோ மாவு வந்து ஃபுல்லாகவே ஆட்டி முடிச்சுட்டு நல்லா உப்பு போட்டு கரைச்சி வச்சிட்டேன். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற ஒரு சில்வர் செம்படை இருக்குது, அதில் பாதியும் இந்த பெரிய குண்டானில் பாதியும் வச்சுருக்கேன். ஈவினிங் பார்த்தோன்னா நல்லா பொங்கி வந்திருக்கும். நல்லா கரண்டியில் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிடுவேன். கையோட கிரைண்டர் வச்சுருக்க ஸ்பேஸ் வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு தொடச்சி விட்டுட்டேன். ஹஸ்பண்ட் வந்து திஷாந்த் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஷட்டில் விளையாட போவாங்க. ஸோ இன்றைக்கி வந்ததே பார்த்திங்கன்னா 10:00 ஆகிடுச்சு, லேட்டாக தான் வந்திருந்தாங்க. வீட்டில் இருக்கவங்களாம் கொஞ்சம் குயிக்காக கிளம்பிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒர்க் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். பட் அவர் இன்றைக்கி லேட்டாக தான் விளையாண்டுட்டு வந்ததுனால இப்போ தான் குளிக்க போயிருந்தாங்க. அவங்க ரெடி ஆகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா துணி வந்து நேற்று துவச்சி போட்டிருந்தது, நைட்டு தான் எடுத்து உள்ளே போட்டிருந்தேன். அதை எடுத்து மடித்து வச்சிட்ருந்தேன். மடித்து முடிச்சுட்டு கையோடு நானும் சாப்பிட்டலான்ட்டு சாப்பாடு போட்டு சாப்பிட்டாச்சு. வெஜிடபிள் பிரியாணிக்கு தயிர் பச்சடி தான் சூப்பர் காம்பினேஷன். அதோட பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சிப்ஸ் வச்சு சாப்பிடுவோம், டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா ஹஸ்பண்ட்மே பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா துணி போட்டு விட்டுருந்ததுமே ஓடி முடிஞ்சிருந்துச்சு. அதையும் எடுத்து காய போட்டுட்டு போர்ட்டிகோலாம் வந்துட்டு ரொம்ப மண்ணாக இருக்குது. மார்னிங் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் கூட்டினா தான் பார்க்குறதுக்கே நீட்டாக இருக்குது. வாசலுக்கெல்லாம் மாமா காலையிலே தண்ணி விட்டுருவாங்க, நான் கோலம் மட்டும் போட்டு விட்டுருவேன். வீட்டில் இருக்க மற்ற ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ கையோடு பார்த்திங்கன்னா தலைக்கு எண்ணெய் வைக்கலான்னு தான் வந்து உட்காந்துருந்தேன்.
எனக்கு வந்து இது மாதிரி மாடிப்படிக்கட்டில் உட்கார்றதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். வெளியில் போய் திண்ணையில் உட்கார்றது இது மாதிரியெல்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கெல்லாம் இது மாதிரி பிடிக்குமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எண்ணெயெல்லாம் தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நான் இந்த படிக்கட்டில் உட்காந்து தான் தேய்ச்சிட்ருப்பேன். இல்லை அப்படின்னா பின்னாடி சைடு போய் நின்றுட்டு அங்கே நல்லா ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு அப்படி தான் தேய்ச்சிட்ருப்பேன். கையோட இந்த ஆயில் கேன்ஸ் எல்லாமே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு கிச்சனில் பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் ரெண்டு கிளாஸ் ஷெல்ஃப் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஈர துணி வச்சு இன்றைக்கி தொடக்கலான்ட்டு அதில் இருக்க ஐட்டம்ஸ்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணியிருந்தேன். டெய்லி வந்து தொடப்பேனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக தொடச்சிருவேன். அப்போ தான் வந்துட்டு கிளாஸ் பார்க்குறதுக்கே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதில் வைக்கிற ஐட்டம்ஸோட டப்பாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஈர துணி வச்சு தொடச்சி வச்சுருவேன். மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு ஃபுல்லாகவே வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா ரீஃபில் பண்ணி வைப்பேன். பட் வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா இது மாதிரி மேலே மட்டும் தொடச்சி வச்சோம் அப்படின்னா எப்போவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கிச்சனில் மெயினாக கேஸ் ஸ்டவ்க்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அது ரைட் சைடில் வந்துட்டு நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடிக்கடி எடுக்கிற எண்ணெய் பாட்டில்ஸ் அப்புறம் கல்லுப்பு வரமிளகாய் இதெல்லாம் வந்துட்டு அங்கே ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். காலையில் சமைச்ச பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி முடித்தாச்சு. ஸோ மாவாட்டியிருந்தேன், கிரைண்டரையும் கையோடு வாஷ் பண்ணி எடுத்து காய வச்சாச்சு. ஆயில் கேன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் தான் வந்து வாஷ் பண்ணுவேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் எப்படி வாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இது மாதிரி வீக்லி ஒன்ஸ் இல்லை எப்போ வந்துட்டு ஆயில் கேன்ஸ் காலி ஆகுதோ அப்போ வந்துட்டு நல்லா மேலே மட்டும் ஒரு ஈர துணி வச்சு தொடச்சிட்டு ஃபுல்லாக ரீஃபில் பண்ணி வச்சுருவேன். எந்தெந்த ஐட்டம்ஸ் கம்மியாக இருக்கோ அது எல்லாமே அப்பப்போ ரீஃபில் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா சமைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லா ஒர்க்குமே முடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட மணி 12 ஆக போகுது. வீடியோ எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணுறதுனால தான் இவ்வளோ லேட் ஆகும். இல்லை அப்படின்னா ஒரு 1 ஹவர் முன்னாடியே வந்துட்டு ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இன்றைக்கி மார்னிங்கே பார்த்திங்கன்னா லன்ச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெண்டுமே வந்துட்டு முடித்தாச்சு. ஸோ இருந்த வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சிட்டேன். டெய்லியுமே ரெகுலராக இருக்க ஒர்க்குன்னு பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்துட்டு சமைக்கிறது, அந்த பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறது, அதோட கிச்சன் கவுண்டர் டாப் இது எல்லாமே க்ளீன் பண்ணுறது, துணி வந்து மிஷினில் போடணும், ஆல்ரெடி காஞ்ச துணியை எடுத்து மடித்து வைக்கணும், இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்மளுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதோடு சேர்த்து நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஒரு ஸ்பேஸை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஸ்பேஸை வந்து நம்ம அலாட் பண்ணிக்கணும். ஒட்டுக்கா எல்லா ஸ்பேஸையும் நம்ம க்ளீன் பண்ண முடியாது. நான் அப்படி தான் வந்துட்டு அலாட் பண்ணிப்பேன், இந்த ரூம் இன்றைக்கி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஏதாச்சும் ஒரு க்ளீனிங் வந்து வச்சுப்பேன். அப்போ தான் வீட்டை பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம வந்துட்டு நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தீபாஸ் ஹோம் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.